சேனல் 4 காணொலியில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தொடர்பிலான சர்வதேச விசாரணை அவசியமென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். මේ හෙලි කරන ලද කරුණු පදනම් කරගෙන පෙල්ලෑන්ගෙන් ප්‍රශ්න කරන එක නෙමෙයිද කරන්න ඕනේ සලේගෙන් ප්‍රශ්න කරන එක නෙමෙයිද කරන්න ඕනේ අසාද් මෞලානා වහාම රටර ගෙන්නලා ඔහුගෙන් ප්‍රශ්න කරන එක නෙමෙයිද කරන්න ඕනේ இந்த விடயம் தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏப்ரல் 21 தாக்குதலால் நாட்டு மக்கள் இன்னல்களுக்கு முகம் கொடுத்தனர். அது மாத்திரமன்றி நாட்டின் தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. முஸ்லிம் மக்கள் இன்னல்களுக்கு முகம் கொடுத்தனர். முஸ்லிம் மக்கள் பீதியுடன் வாழ்ந்து வந்தனர். பல பள்ளிவாசல்கள் சேதமாக்கப்பட்டன. இந்த தாக்குதலை அடுத்து முஸ்லிம் மற்றும் சிக்கள மக்களுக்கு இடையே நிலவும் சகோதரத்துவத்தில் விரிசல் ஏற்பட்டது. எனவே சேனல் 4 இன்று வெளியிடவுள்ள ஏனைய தகவல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கூறியுள்ளார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் சம்பவம் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என கூறியுள்ளார். அப்பாவி முஸ்லிம்களையும் முஸ்லிம் சமுதாயத்துறை சொத்துக்களையும் சூறையாடியது மாத்திரமல்லாமல் பல்லாயிரக்கணக்கானோரை சிறையிலே கொண்டு வாட்டி வதைத்து பொய் செய்திகளை பொய்க் கதைகளை பரப்பி இந்த நாட்டிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையிலே முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இருந்த நல்லெண்ணத்தை நாசமாக்கிய நீங்கள் ஒருபோதும் உருப்பட மாட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு தூய்மையான விசாரணையை முன்னெடுங்கள் அல்லது சர்வதேச விசாரணையை முன்னெடுங்கள். இது இந்த நாட்டிலே நடக்கக்கூடாத நடக்க முடியாத சம்பவம் நடந்து இருக்கிறது. 300 மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கிறது. பல சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிலே வந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்பாவிகளை விடுதலை செய்யுங்கள். உண்மையான குற்றவாளிகளை சூத்திரதாரிகளை சதிகாரர்களை இந்த சதிக்கு பின்னால் இருந்தவர்களை கண்டுபிடிப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் உண்மையான விசாரணையை தொடர வேண்டும். சேனல் 4 காணொலியில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேனல் 4 ஊடாக வெளிவந்த அந்த தகவல் ஒரு சாதாரணமான ஒரு விடயமல்ல. அதனுடைய சூத்திரதாரியாக கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பிள்ளையான் என்கின்ற நபர் நூற்றுக்கணக்கான தமிழிளைஞர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதற்கும் காரணமாக இருந்த ஒருவர். அந்த பழியை முஸ்லீம் மக்கள் மீது போட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றிய முஸ்லீம் சமூகத்தை ஒரே நாளிலே வந்து குற்றவாளிகள் ஆக்கி அவர்களுடைய கூடான கூடு சொத்துக்கள் பொருளாதாரத்தை அள்ளி சிங்கள மக்கள் நிலை முஸ்லீம் மக்களுக்கு எதிராக திருப்பி எப்படி அந்த வாக்குகளை பெற்றுக் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். பிள்ளையான் போன்றவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இவர்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன உள்ளிட்ட பிரதிவாதிகள் தவறியுள்ளதாக குற்றம் சாட்டி பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உயர்நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமில் பெரேராவினால் இந்த நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் மனித உரிமை கண்காணிப்பகம் உள்ளிட்ட 9 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் கடுமையான முரண்பாடுகள் இருப்பதாக கூறுகின்றன. இது தொடர்பாக உண்மை ஆணைக்குழுவிற்கான இலங்கையின் குறைபாடுள்ள திட்டங்கள் என்ற தலைப்பில் ஒரு கூட்டறிக்கையை அந்த அமைப்புகள் வெளியிட்டுள்ளன. போதைகள் தொடர்பான துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரால் ஏற்கனவே எழுப்பப்பட்ட அதிருப்திகளே தமது கவலைகளில் உதிரிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோன்ற அமைப்புகள் நிறுவப்பட்டதன் நீண்ட வரலாற்றை இலங்கை கொண்டுள்ளது எனவும் அவற்றில் ஒன்று கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி உண்மை அல்லது இழப்பீடு வழங்கவில்லை என்றும் இந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. அரசாங்கத்தின் நல்லிணக்க ஆணைக்குழு திறம்பட செயல்படுவதற்கு பாதுகாப்பான மற்றும் சாதகமான சூழலை உறுதி செய்வதற்கான நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை.
அத்துடன் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை தடுக்கும் முயற்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் சர்வதேச அமைப்புகள் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே எந்தவொரு வெற்றிகரமான நிலை மாறுகால நீதி செயல்முறைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட தரப்புகளுடன் கலந்தாலோசிப்பது அவசியமாகும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் மனித உரிமை கண்காணிப்பகம் உள்ளிட்ட 9 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளன. வர்த்தமானியில் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி வெளியிடப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தின் புதிய திருத்தத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி திருத்தப்பட்ட புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டதன் பின்னர் அதனை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழித்து அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் ஒருவரிடத்துக்கு முன்னர் அதற்கு அமைச்சரவை அங்கீகாரமும் அளித்தது. எவ்வாறாயினும் அதன் சில சரத்துக்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதால் பெறப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளின்படி திருத்தப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் வரையப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான தமது 3 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்தின் முதல் மதிப்பாய்வை மேற்கொள்ளவுள்ளமையினால் இந்த மாதம் கடன் மறுசீரமைப்பில் பெரிய ஒப்பந்தங்களை உருவாக்குவதற்கு இலங்கை எதிர்பார்ப்பதாக புளும்பர்க் செய்தியர் வெளியிட்டுள்ளது. வரி சட்டங்களை திருத்தும் சட்டம் மூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டு சட்டத்தடை நீக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை இந்த மாதத்தின் நடுப்பகுதிக்குள் நிறைவேற்றுவதற்கு அது அனுமதிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலீட்டாளர்கள் மன்றத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின்போது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இலங்கையின் வெளிநாட்டுக் கடனை எவ்வாறு மறுசீரமைப்பது என்பது குறித்து இந்த மாதம் உடன்பாடு எட்டப்படும் என அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவழி உள்நாட்டு கடன் மறுசீரமைப்புக்கான முடிவு எதிர்வரும் 10 முதல் 15 நாட்களில் சாத்தியமாகும் என தெற்காசிய பொருளாதார நிபுணரான சௌரவ் ஆனந்தும் தெரிவித்துள்ளதாக புளும்பர்க் குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் சர்வதேச நாணய நிதியத்தின் மதிப்பாய்வு வெற்றிகரமாக நிறைவு செய்யப்படுமாயின் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்குள் இலங்கைக்கு சுமார் 330 மில்லியன் டாலர்கள் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நாளைய தினம் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி த பிரதீபன், தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ, முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவ, யாழ்ப்பாணம் சட்ட வைத்திய அதிகாரி செ பிரணவன் மற்றும் கொக்குளாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட தரப்பினர் இன்றைய தினம் கொக்கு தொடுவாய் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் சீரற்ற காலநிலை காரணமாக கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நாளைய தினத்திற்கு பிற்போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பணிகள் நாளை காலை 7:30 அளவில் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஜீவன சக்தி என்ற பிரத்யேக காப்புறுதி திட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் மற்றும் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் என்பன இணைந்து இந்த காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. பெருந்தோட்டத்துறையில் தொழில் நேரத்தில் இடம்பெறும் விபத்துகள் மற்றும் மரணங்களை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் நலன் கருதி இந்த காப்புறுதி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் அவர்களின் துணை மற்றும் 2 பிள்ளைகளை இந்த காப்பீடு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணம் மற்றும் குளவிக்கொட்டு உள்ளிட்ட சம்பவங்களால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் தொழிலாளர்களுக்கும் இந்த காப்புறுதி ஊடாக நிதி வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காப்புறுதி திட்டத்துக்காக தொழிலாளர் ஒருவர் மாதம் 99 ரூபாய் செலுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமன்றி பெருந்தோட்டத்தில் வசிப்பவர்கள் மற்றும் பெருந்தோட்ட உத்தியோகத்தர்களும் இந்த காப்புறுதி திட்டத்துக்காக விண்ணப்பிக்கலாம் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நிலவும்
சீரற்ற காலநிலையினால் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி, கேகாலை, ரத்னபுரி, களுத்துறை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களுக்கு நாளை பிற்பகல் 4 மணி வரையில் இந்த மண் சரிவு எச்சரிக்கை அமுலில் இருக்குமென அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மன்னார் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழையுடனான வானிலை நிலவக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமேல், வடமத்திய மாவட்டங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.